லேட்டஸ்ட் செய்திகள். 1895 கௌரவ விரிவுரையாளர்களை தற்காலிகமாக நியமிக்க முடிவு. அரசு கல்லூரிகளில் 1895 கௌரவ விரிவுரையாளர்களை தற்காலிகமாக நியமிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக தமிழக உயர்கல்வித்துறை அமைச்சர் க. பொன்முடி கூறினார். தமிழக அரசு கலை அறிவியல் கல்லூரிகளில் பணியாற்றும் ஆசிரியர்களுக்கு பணியிடமாறுதல் கலந்தாய்வு இறுதியாக 2018 நடைபெற்றது. அதன்பின் ஆசிரியர் பற்றாக்குறை உள்பட பல்வேறு காரணங்களால் 4 ஆண்டுகளாக பணியிட மாறுதல் கலந்தாய்வு நடத்தப்படாமல் இருந்தது. இந்நிலையில் அரசு கல்லூரி ஆசிரியர் சங்கங்களின் கோரிக்கையை ஏற்று நிகழாண்டு பணியிட மாறுதல் கலந்தாய்வு நடத்தப்படும் என்று உயர்கல்வித்துறை அறிவித்திருந்தது. இதற்கான வழிகாட்டு நெறிமுறைகள் கடந்த நவம்பர் 8 வெளியிடப்பட்டன. இந்த கலந்தாய்வில் பங்கேற்க இணைய வழியில் 569 பேர் விண்ணப்பித்தனர். தற்போதைய காலிப்பணியிடம் உட்பட பல்வேறு காரணிகளை மையமாக கொண்டு அதில் 192 ஆசிரியர்களுக்கு பணியிட மாறுதல் வழங்க முடிவானது. இதற்கான ஆணைகளை அமைச்சர் பொன்முடி சென்னையில் ஆசிரியர்களுக்கு வியாழக்கிழமை வழங்கினார். டிசம்பர் 29 இதையடுத்து அவர் செய்தியாளர்களிடம் கூறியதாவது, அரசு கலை அறிவியல் கல்லூரிகளில் உள்ள 4000 உதவி பேராசிரியர் காலிப்பணியிடங்களை நிரப்புவதற்கான பணிகள் தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. மீதமுள்ள 1895 காலிப்பணியிடங்களில் மாணவர்களின் நலன் கருதி தற்காலிகமாக கௌரவ விரிவுரையாளர்களை நியமிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. இதையடுத்து விருப்பமுள்ள பட்டதாரிகள் www.tngasa.in என்ற இணையதளம் வழியாக டிசம்பர் 29 வரை விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பங்கள் அனைத்தும் மண்டல வாரியாக பரிசீலிக்கப்பட்டு தகுந்த வாய்ந்த பணியாளர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவர். அவர்களுக்கு மதிப்பூதியமாக மாதம் ரூபாய் 20,000 வழங்கப்படும் என்றார் அவர். நிகழ்வில் உயர்கல்வித்துறை செயலாளர் த. கார்த்திகேயன் உள்ளிட்ட அதிகாரிகள் உடனிருந்தனர். இதே போன்ற பள்ளிக்கல்வித்துறை தீ அறிவு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.